வெல்கம் பேக் டு சிந்து ஜெகன் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பீர்க்கங்காய் ஹேர் ஆயில் தாங்க பார்க்க போகிறோம். அது பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் பீர்க்கங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு ட்ரேயில் 2-3 டேஸ் வந்து நம்ம நெனலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து வெயிலில் காய வச்சு எடுக்கக்கூடாது. இப்போ நல்லா காஞ்சிடுச்சு, இதோட மாய்ஸ்சரைஸ்லாம் போயிட்டு இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்குது. இதை நம்ம வெயிலில் காய வச்சோம்னா இதோட நியூட்ரிஷன்லாம் போயிடும். அதனால் நம்ம இதை நெனலில் காய வச்சு தான் எடுத்துக்கணும். இப்போ நான் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின எண்ணெய். நம்ம நார்மல் கோகோனட் ஆயில் எடுக்கும்போது அதோட நம்ம சூடுபடுத்தணுன்னா அதோட நியூட்ரிஷன் மினரல்லாம் போயிடும். அதனால் நான் வந்து நான் செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம காய வச்சுருக்க இந்த பீர்க்கங்காவை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த ஆயிலை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா கிரே ஹேர் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஹேரோட க்ரோத்தும் வந்து நம்மளுக்கு டெவலப் பண்ண நல்லாவே தெரியும். இதை வந்து நான் வீக்லி வந்து 1 டைம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன். இந்த ஆயிலை நீங்கள் 1 மந்த் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹேரோட டெவலப்மெண்ட் நல்லாவே இருக்கும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை 1 டே நம்ம அப்படியே இந்த ஆயிலோடு வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இதை வடிகட்டி நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.